நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் எதுவுமே கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமலிங்க அடிகள் சரிங்களா, அதாவது வள்ளலார் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். 11th தமிழில் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள், இயல் 9ல் மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமலிங்க அடிகள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ராமலிங்க அடிகள் வந்து பிறந்த வருஷம் 23, இறந்த வருஷம் 74. ஈஸியாக இப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2, 3, 4 ஞாபகம் வச்சுலாம். ஏன்னா 2 அமைப்பு ஆரம்பிப்பார், 3 நூல் வந்து பதிப்பார், அதுக்கப்புறம் 4வது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் சரிங்களா. 2, 3, 4 அதாவது 23, 74, 23, 74 ரெண்டுமே வந்து 800 சொல்கிறது தான். எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னா, ராமலிங்கன்னா 2, 3, 7, 4, 2, 3, 7, 4. 23ஆம் நம்பர் பஸ்ஸில் 74 ரூபா டிக்கெட்டு நான் வள்ளலார் கோயிலுக்கு போகிறது ஞாபகம் வச்சுங்க. 74 ரூபா டிக்கெட்டு வள்ளலார் கோயில், அதில் 2, 3, 4 ஓகேங்களா. ஓகே, இது என்ன சார் 2, 3, 4னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் அப்படின்னா 2 அமைப்புகள் ஆரம்பிச்சிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு 1, ரெண்டாவது சத்திய தர்மசாலை ரெட் கலரில் இருக்கும் பாருங்க. அதான் 2 விஷயம் அப்படின்னா இந்த 2 என்னன்னு சொல்கிறேன். சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு 2 அமைப்பு ஆரம்பித்தாரா 2. அடுத்தது என்ன சார் 3 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 நூல்கள் வந்து பதிப்பிப்பார். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 நூல்கள் பார்க்கலாங்களா. என்னது, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒழுக்கமாக இருக்கணும். தொண்டைனா நம்மளுடைய நம்ம வாய்ஸ் என்ன பண்ணணும், சின்னதாக யூஸ் பண்ணணும். நம்ம எங்கேயுமே சத்தம் போட்டு பேசக்கூடாது. சின்னைய எப்படி சொல்கிறது, சின்னதாக யூஸ் பண்ணுங்கள், சத்தம்லாம் யூஸ் பண்ணுங்கன்னா சின்மய தீபிகை. அதை இது 3 நூல்கள் தான் பதிப்பார். ஒழிவில் ஒடுக்கமாக இருக்குன்னா நம்ம தொண்டை வந்து கத்தாமல் கொள்ளாமல் சின்னதாக பேசணும், ஸ்லோவாக பேசணும். அதான் சின்மய தீபிகை, சின்னதாக யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கத்தி பேசினா ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை இந்த 3 நூல்களும் சரிங்களா யார் பதிப்பித்த நூல்கள்னு சொல்லி கேட்பாங்க. வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த நூல்கள் சரிங்களா. சத்திய தர்மசாலை இது 2 முடிஞ்சுக்கலாம், இது 2, இது 3 முடிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உரைநடை நூல்கள் வந்து 2 கேட்பாங்க. உரைநடை நூல்கள் 2 என்ன அப்படின்னு சொன்னால், மணிமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இப்போ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு ஜீவனும் சரிங்களா, வாசகம்னா திருவாசகம் கிடையாது, மணிமுறை கண்ட வாசகம். ஒவ்வொரு ஜீவனும் மணிமுறை கண்ட வாசகத்தை உரைநடையாக ஏற்று அப்படின்னு நான் வச்சுங்க. உரைநடை நூல்கள்னால் மணிமுறை கண்ட வாசகம், ஒரு வாசகத்தை யார் வந்து ஏற்றணும் உரைநடையாக, ஜீவகாருண்ய ஒழுக்கம் சரிங்களா. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மணிமுறை கண்ட வாசகத்தை ஒவ்வொரு ஜீவனும் ஒழுக்கமாக உரைநடையாக ஏற்றணும். அப்படிமாரி உரைநடை நூல்கள் அப்படின்னாவே 2 தான். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் மட்டும் எழுதிங்க, இது 2 நூல்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 7 வயசுலேயே வந்து தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாடினார் அப்படிங்கிறாங்க. 7 வயசுலேயே தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து அப்படின்லாம் வந்து ஏற்றிருக்காரு. அதனால ஞாபகம் வச்சுணும். இது 2 தனியாக எழுதி வச்சுங்க. 7 வயதில் என்னென்ன ஏற்றினார், தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 வயசில் ஏற்றிய நூல்கள் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வருவானா, வள்ளலார் தான் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் திகட்டாத தெள்ளு தமிழ் அப்படின்னு சொல்கிற எந்த நூல் கேட்டால் திருவருட்பா. இவருடைய பாடல் ஃபுல்லாகவே திருவருட்பா அப்படிங்கிற விஷயத்தில் தொகுத்துருக்காங்க. திகட்டாத தெள்ளு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவருட்பா, திகட்டாத அப்படின்னாவே திருவருட்பா ஓகேங்களா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாடி பேர் கண்ட போதெல்லாம் வாடினேன்னு கேட்டாலும் வள்ளலார் தான். அப்புறம் ஜாதி மதம் இனிமே வேறுபார் என்று எல்லாம் ஒன்று அப்படி சொல்லுவார். இறைவன் 7 வயதிலே கவிப்பாடும் வல்லமை பெற்று, ஏற்கனவே சொல்லியிருக்கலையா, 7 வயசுலேயே கவிப்பாடும் வல்லமை பெற்று தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து நூல்களை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2 இது 7 வயசில் 2, உரைநடை 2 சரிங்களா. அதுமாரி அவர் சங்கம் ஆரம்பித்தது 2, ஆனால் 1 தான் 3, அது பதிப்பித்த நூல்கள் தான் 3, அதை கொடுத்துட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பசியின்றி அனைத்து உயிரிலும் வந்து இன்பமுற்று வாழ, அது என்ன பண்ணார், சில கொள்கைகளை உருவாக்குனார். அவர் சொல்கிற டைலாக் பாருங்கள், கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வள்ளலார் தான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எவ்வுயிரும் தம்முயிரை போல எண்ணி ஆன்மீனாய ஒருமைப்பாட்டு உரிமையோடு கடைபிடிக்க வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்டால் வள்ளலார் தான். மூட பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்டால் வள்ளலார் சரிங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும், சூப்பராக ஞாபகம் வச்சலாம். இந்த 23, 4 2, 3, 4 ஞாபகம் வச்சலாம். 23, 74 23, 74 ஓகேங்களா. இந்த 4 விஷயம் நல்லா ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? சரிங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், வள்ளலார் அவர்கள் 7 வயதில் இயற்றிய 2 நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். வள்ளலார் அவர்கள் பதிப்பித்த 3 நூல்கள் என்ன பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லுங்கள். 3 நூல்கள் பதிப்பித்தார். அதுமாதிரி வள்ளலார் அவர்களின் உரைநடை நூல்கள் 2 என்னன்னு சொல்லுங்கள். வள்ளலார் அவர்கள் அவருடைய காலம் என்னன்னு சொல்லுங்கள். இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போல சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக முடிச்சிடுங்க. நன்றிங்க.